வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம உமாயுன் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் உமாயுன் பார்த்திங்கன்னா பாபரோட மகன்தான் உமாயுன் பாபருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் அவரது மகன் உமாயுன் ஆகும் உமாயுனோட காலம் பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது முதல் சோசாப்பூரில் தோற்கடிக்கப்பட்ட பிறகு நாடோடி வாழ்க்கை வந்தார் அதுக்கப்புறம் திரும்பவும் அறு அரியணை ஏறினார் அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆகும் அடுத்தது உமாயுன் காபுல் என்ற இடத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவரது இயற்பெயர் வந்து நசுருதீன் முகமது ஆகும் உமாயுன் என்ற பெயருக்கு வந்து பொருள் வந்து அதிர்ஷ்டம் நல்கூர் நல்வாய்ப்பு என்பதாகும் உமாயூனோட சகோதரர்கள் வந்து காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் ஆவார்கள் இதுல பார்த்தீங்கன்னா காமரானுக்கு வந்து காபுல் மற்றும் காந்தார் பகுதியை வந்து ஆட்சி செய்ய அனுமதி அளித்தார் அடுத்தது ஹிண்டாலுக்கு வந்து சாம்பல் மற்றும் ஆழ்வார் என்ற பகுதியை வந்து ஆட்சிக்கு கொடுத்தாரு அடுத்தது அஸ்காரிக்கு வந்து குஜராத் பகுதியை வந்து ஆட்சிக்கு கொடுத்தாரு இவங்க மூணு பேருக்கும் பகுதிகளை பிரித்து ஆட்சி செய்ய கொடுத்தாரு அடுத்தது வந்து சௌசா போர் வந்து உமாயுனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடக்குது சௌசா போர் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் நடைபெற்றது இந்த போரில் ஷெர்ஷாவிற்கும் உமாயுனுக்கும் நடைபெறுகிறது இப்போரில் வந்து உமாயுன் தோற்கடிக்கப்படுகிறார் அடுத்தது வந்து கண்ணோசி போர் நடைபெறுகிறது இந்த போர் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மே பதினேழாம் நாள் நடைபெற்றது இப்போரில் வந்து ஷெர்ஷாவிடம் வந்து உமாயுன் தோல்வி அடைகிறார் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே வந்து ஷெஷாவிடம் வந்து விடுகிறார் உமாயுன் இப்போரில் தோல்விக்கு பிறகு வந்து பதினேழு பதினைந்து ஆண்டுகள் வந்து நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தார் உமாயூன் பிறகு உமாயூன் வந்து ஈராக் அரசர் சில நிபந்தனைகளுடன் அவருக்கு வந்து பதினான்காயிரம் படை வீரர்களை கொடுத்து உதவினார் அது என்ன நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் ஷியா பிரிவை வந்து அவர் வந்து இந்த பி சன்னி பிரிவை வந்து அவர் பின்பற்றணும் அடுத்தது வந்து காந்தார் பகுதியை வந்து அவர் வந்து வெற்றி பெற்ற பிறகு வந்து ஈராக் அரசருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை போட்டார் உமாயூன் வந்து பெரும் படையுடன் வந்து காம்ரான் அஸ்காரி மீது போர் தொடுகிறாரு இப்போரில் வந்து காமரான் அஸ்காரி வந்து தோற் விடுகிறார்கள் அப்புறம் வந்து காபூல் அண்டு காந்தாரை வந்து இவர் வந்து கைப்பற்றுகிறார் சிக்கந்த ஷூர் மீது வந்து போர் தொடுக்கிறாரு அவர் வந்து டெல்லி மற்றும் ஆக்ரா வந்து ஆட்சி பண்ணுறாரு அந்த பகுதியில் வந்து உமாயூன் வந்து வெற்றி பெறுகிறார் மீண்டும் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஜூலை இருபத்தி மூணாம் நாள் வந்து உமாயூன் வந்து அரியணி ஏறுகிறார் சிறிது நாட்கள் கழித்து உமாயின் வந்து டெல்லியில் இருக்கிற தில்பானா என்ற நூலக படிக்கட்டிலிருந்து இறங்கும் பொழுது தவறி விழுந்து இறந் இறந்து விடுகிறார் இது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தோராம் நாள் தான் வந்து அவர் இற இறந்துடுறாரு இதுதான் பார்த்தீங்கன்னா உமாயினோட கல்லறையாகும் வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் தல் தடுக்கி விழுந்த உமாயுன் தடுக்கி விழுந்தே வாழ்க்கையை முடித்து கொண்டார் என்று லேன்ஃபூல் வரலாற்று ஆசிரியர் கூறியிருக்கிறார் எக்ஸாமில் வந்து உமாயூன் டாப்பிக்கில் வந்து அவருடைய ஆட்சி காலத்தை பற்றி கேட்கலாம் அப்புறம் பிறந்த ஆண்டு பிறந்த ஊர் அடுத்தது உமாயுன் என்ற பேருக்கு பொருள் என்னன்னு கேட்கலாம் மெயினாக வந்து சௌசா போர் தான் நிறைய கேட்பாங்க அடுத்தது கண்ணூசி போர் நிறையப்பட்ட ஆண்டு அடுத்து உமாயுனுக்கு உதவியவர்கள் பற்றி கேட்கலாம் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ